ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ. நம் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளை அனுசந்தானம் பண்ணும் பொழுது இந்த ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகமாக அனுசந்தானம் பண்ணுவது வழக்கம். இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுகின்ற நாம் இந்த ஸ்லோகத்தின் உண்மை பொருளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஆழமான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஸ்லோகம். ஸ்ரீமான் என்று ஆரம்பிக்கின்றது. இந்த ஸ்ரீமான் என்ற சொல்லுக்கு மாத்திரம் ஒரு மணி நேரம் சொற்பொழிவாற்ற வேண்டும். பெருமை பொருந்தியவர் இந்த உலகில் பெருமை பொருந்தியவர் யார் என்று கேட்டால், நாம் சத்தியமாக சொல்லுவோம் சுவாமி தேசிகன் ஒருவரே என்று. இந்த பெருமைக்கு என்ன காரணம்? பெருமைக்கு உரியவளான இராட்டிக்கு ஏற்றம் கொடுத்து இராட்டியோடு கூடிய எம்பெருமானை சேவிப்பதுதான் உயர் சம்பிரதாயம் என்ற ஒரு நெறியை ஸ்ரீபாஷ்யகார வழியிலே நின்று நிலைநிறுத்திய பெருமை சுவாமி தேசிகனுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பெருந்தேவி தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாக்கியதமானவர் நம் சுவாமி தேசிகன் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே ஸ்ரீமான் தனது பெயர் வேங்கடநாதன் என்பதை குறிப்பிடுகிறார். வேங்கடநாதன் அடுத்து ஆரியகா என்று ஒரு சொல் இருக்கிறது. வேங்கடநாதன் என்னும் பெயரை உடைய ஆரியகா என்ற வடமொழி சொல்லுக்கு சரியான தமிழ் பொருள் நல்லொழுக்க சீரர் என்பது. பலருக்கு ஆரியகா என்ற வார்த்தை பிராமணனை சுட்டும் என்பதுதான் தெரியும். அது சரியான பொருள் அல்ல. ஆரியகா என்ற வடமொழி சொல்லுக்கு நல்லொழுக்க வீரர். ஆரியகா என்ற சொல்லை நாம் நமக்கு போட்டுக்கொள்வது எவ்வளவு தூரம் பொருந்தும் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா. அது மட்டுமல்ல, நம் சுவாமிக்கு இரண்டு அடைமொழிகளை கொடுத்திருக்கிறார். கவி தார்க்கிக கேசரி. கவி என்று யாரை சொல்லுவது? வடமொழி புலமையை பெற்று கவிதை எழுதுபவர்களையோ அல்லது தென்மொழி புலமையை பெற்று கவிதை எழுதுபவர்களையோ கவி என்று சொல்லுகின்ற மரபு ஆன்மீக உலகில் இல்லை. யார் யாரெல்லாம் இறைவனை பற்றி பாடுகிறார்களோ, பகவானுடைய கல்யாண குணங்களை பாடுகிறார்களோ, பகவானுடைய அவதார விஷயங்களை பாடுகிறார்களோ, பகவானுடைய அற்புதமான சேஷ்டித்தங்களை பாடுகிறார்களோ, அவர்களைத்தான் கவிகள் என்று சொல்லுகின்ற வழக்கம் ஒன்றே தவிர, உலகியல் செய்திகளை பாடுகின்ற கவிஞர்களை ஆன்மீகம் கவி என்று ஒப்புக்கொள்வதில்லை. அடுத்து தர்க்கம். தர்க்கம் என்றால் என்ன? ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை மறுப்பவர்களின் கூற்றை நன்கு கேட்டு அதை சிந்தனை செய்து, நீங்கள் சொல்லுவது இந்தந்த இடங்களிலே வேதத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று ஆணித்தனமாக தான் கொண்ட கொள்கையை நிறைவேற்றியிருந்த ஒரு ஆற்றல் தர்க்கம்.
தர்க்கம் என்று சொன்ன உடனேயே சண்டை போடுவது, போட்டி போடுவது என்றெல்லாம் பொருள் கொள்வது சரியல்ல. உண்மையான தர்க்கம் என்ன தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அந்த வேதத்தை ஒப்புக்கொண்டு அந்த வேத வாக்கியங்களுக்கு புறம்பாக சொல்லுகின்ற செய்திகளை மறுப்பதற்கு சரியான ஆதாரங்களை நம் பூர்வாச்சாரியர்கள் வகுத்த வழியில் நின்று எடுத்து சொல்லி விவாதிக்கும் தனி ஆற்றல் அதுதான் தர்க்கம். இவை இரண்டிலும் சிம்மம் போன்றதாகும். சிம்மத்துக்கு ஒரு தனி குணம் உண்டு. சிம்மத்தை நேராக பார்த்தால் பயப்படுகிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சிம்மத்தினுடைய கர்ஜனை இருக்கிறது அல்லவா, அதை கேட்ட உடனேயே பயம் ஏற்படுகிறது. அத சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தியின் ஒலிகள், அந்த சப்தங்கள், அதை கேட்ட மாத்திரத்திலேயே பயம் வரும். இது சுவாமி தேசிகனுடைய ஒரு தனி ஆற்றல். சுவாமி தேவியனின் ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சுவாமி தேவியனின் ஸ்ரீசுக்திகளின் ஆழ்பொருளை சிந்திப்பவர்கள் மிக மிக குறைவு. எனவே கவி தர்க்கம் இவைகளில் சிறந்து சிம்மமாக விளங்குகிற கவி தார்க்கிக கேசரி ஸ்ரீமான் வெங்கட ஆதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய பல்யா. பலரவரை வேதாந்தாச்சாரியர் என்று சொல்லுகின்றார்கள். பலர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், சுவாமி தேசிகன் என்று சொல்ல முடியாதவர்கள் வேதாந்தாச்சாரியன் என்று சொல்லுகின்றார்கள். வேதம், அந்தம், ஆச்சாரியன் மூன்று வார்த்தைகள் இதிலே இருக்கிறது. நம் ஆச்சாரிய சாரபௌமன் வேதங்களையும் உபநிடதங்களையும் நன்கு கற்று தெளிந்து ஆச்சாரிய பக்கத்திலே இருந்து விளக்கம் பெற்று அதிலே சிறந்து விளங்கியவர். வர்யா என்று சொல்லும் பொழுது வரிக்கத்தகுந்தவர், நினைக்கத்தகுந்தவர், மதிக்கத்தகுந்தவர். வேதம் என்று சொன்னால், உபநிடதம் என்று சொன்னால், வேத வியாக்கியானம் என்று சொன்னால், உபநிடத பொருள் என்று சொன்னால், இந்த உலகிலே நினைக்கப்பட வேண்டிய ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசியன்தான். அந்த சுவாமி தேசியன் அரியனுடைய நெஞ்சத்தில், ஸ்ருதி நெஞ்சத்தில் சதா எப்பொழுதும் சன்னிதத்தாம் எழுந்தருளி இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியமான இணைப்பு. நாளைய தினம் சுவாமியினுடைய அவதார உற்சவத்தை எல்லோரும் கொண்டாடப் போகிறார்கள். அவர்கள் இந்த ஸ்லோகத்தின் பொருளை தெரிந்து கொண்டு இந்த விழாவை கொண்டாடினால் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த ஆச்சாரிய சார்வபௌமன் எப்பொழுதும் என் நெஞ்சிலே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற ஸ்லோகம் இது. இதில் ஒரு நயம் உள்ளது. என் நெஞ்சம் இருக்கிறதே அது ஒரு காடு. நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, மனிதர்கள் தங்கள் நெஞ்சை குப்பை வேடு ஆக்கி இருக்கிறோம். அதை ஒரு காடு ஆகி இருக்கிறோம். அந்த காட்டிலே கொடிய விலங்குகள், காமம், கோபம், மதம், மாஷரியம், அப்பப்பா, இந்த கொடிய குணங்கள் யானைகள் போல் தங்கள் இஷ்டத்திற்கு வரம் வந்து பிரிந்து கொண்டிருக்கின்றன. நெஞ்ச காட்டில் திரிகின்ற யானைகள். ஆம், நம் நெஞ்ச காட்டில் திரிகின்ற யானைகள். இந்த உலகில் பல தீய செயல்களுக்கு காரணமே இந்த காமம், வெகுளி, மயக்கம் போன்றவைகள் தான். இந்த யானைகளின் கொட்டமானது அடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி சிம்மத்தினுடைய கர்ஜனை தான். கவிதார்க்கிக சிம்மமாகிய
சுவாமி தேசியனுடைய ஸ்ரீ சுக்தியின் ஒளி கூட்டங்களின் தொகுப்பு அந்த தேவி அமைச்சர் உள்ளத்திலே இருக்கின்ற காமக்ரோதாதிகளை எல்லாம் அகற்றிவிடும் இந்த எண்ணம் ஒவ்வொரு தேசிக பக்தனுக்கும் அமைய வேண்டும். அதற்காகத்தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சுக்திகளை அனுசந்தானம் பண்ணும் பொழுது முதல் ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை நம் சம்பிரதாயத்தில் சொல்லி வருகிறோம். இரண்டாவதாக நாம் அனுசந்தானம் பண்ணுகின்ற ஸ்லோகம் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியம் அகம் பதே. சுவாமி தேசிகனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பிள்ளையந்தாதியை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தமிழ் பாசுரங்கள், அந்த நல்ல தமிழ் பாசுரங்களால் சுவாமியின் திருவுள்ளத்தை படம் பிடித்து காட்டியவர் சுவாமியின் திருக்குமாரரான வரதாச்சாரியர் என்கின்ற ஆச்சாரிய சார்வபௌமன். நமது சம்பிரதாயம் இருக்கிறது வைணவ சம்பிரதாயம். இந்த வைணவ சம்பிரதாயம் ஆழ்வார்களை எல்லாம் அடிப்படையாக கொண்ட இந்த வைணவ சம்பிரதாயம் பகவத் ராமானுஜர் என்ற மிக பெரிய யோகிகளின் தலைவரான ஆச்சாரிய சார்வபௌமரால் இதுதான் விசிஷ்டாத்வைதம் என்று வரையறுத்து கூறப்பட்ட ஒரு உன்னத சித்தாந்தம். மற்ற சித்தாந்தங்களை பொய் என்று சொல்லாமல் மற்ற சித்தாந்தங்களின் மீது வெறுப்பு கொள்ளாமல் மற்ற சித்தாந்தங்கள் கூறுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் இந்தந்த இடங்களில் வேத கருத்துக்கு மாறுபட்டிருக்கின்றன என்று ஆணித்தரமாக தத்துவம் இதம் புருஷார்த்தம் இவைகளை நிலைநிறுத்திய பெருமை பகவத் ராமானுஜருக்கு உண்டு. நாம் ராமானுஜர் பெயரையும் தேசிய பெயரையும் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பிழைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ராமானுஜர் சித்தாந்தத்தையும் தேசியின் திருவுளத்தையும் சரியாக புரிந்து கொண்டோம் இல்லை. நம் சம்பிரதாயம் ராமானுஜ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நம் சம்பிரதாயம் இது கொடிகட்டி பறக்க வேண்டும். இதன் மைய கருத்தான சர்வகூதஸ்தம் ஏகம் நாராயணம் என்ற கருத்தும் நாராயணன் நமக்கு பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் என்ற கருத்தும் வேறொன்றப்பட வேண்டும். அதுதான் வைணவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை. பிரியப்பதியான நாராயணன் அவன்தான் நமக்கு பரன், அவனிடமிருந்துதான் எல்லாம் தோன்றிற்று. நாராயணாத் பிரம்மோஜாயத்தே நாராயணாத் ருத்ரோஜாயத்தே மனஸ் சர்வேந்திரியாணி சாம் நாராயணாத் பிரவர்த்தந்தே நாராயணே படியந்தே. இந்த அரிய செய்தியை வலியுறுத்துகின்ற ஒரு சத் சம்பிரதாயம் ஒரு நல்ல சித்தாந்தம் ராமானுஜ சித்தாந்தம். இந்த ராமானுஜ சித்தாந்தம் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று சொன்னால் சுவாமி தேசிகனின் திருவுள்ளத்தை நாம் புரிந்து கொண்டு சுவாமி தேசிகன் அருளிய கிரந்தங்களின் வழி நின்று அவர் நிலைநிறுத்திய சுதப்பிரகாசியை கூறுகின்ற அரிய கருத்துக்களை எளிய தமிழில் எல்லோருக்கும் புரியும் வகையில் எடுத்து பரப்புவதுதான் உண்மையான தேசிய பக்தியின் அடையாளம். இந்த பணியை
செய்ய வேண்டும் என்று நமது அன்பர் ஸ்ரீமான் வீரவள்ளி சுவாமி ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலே முயன்றிருக்கிறார். அந்த முயற்சியின் விளைவுதான் இந்த தொடர் சொற்பொழிவு. அடியேனை பொறுத்தவரையில் ஒரு நடுநிலையிலே இருப்பவன், ஆச்சாரிய பக்தி என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டவன். பல மேடைகளிலே பேசியது உண்டு, பல நூல்களிலே எழுதியது உண்டு. எனது வடமொழி தென்மொழி புலமைக்கு ஒரே காரணம் எனது ஆச்சாரிய சாரபோகமன் கோழியாளம் சுவாமிதான். அந்த கோழியாளம் சுவாமி என்னும் மிகப்பெரிய தீச்சுவரிலே பற்றிய ஒரு சிறிய விளக்கு. எனவேதான் என்னை இந்த பணியிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று பலர் முயன்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பரவாக்கோட்டை செல்வது ஆண்டவனுடைய அந்த ஆசிரமத்தை சார்ந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே அடிய இடத்திலே ஒரு தனி அபிமானம் வைத்திருக்கிறார்கள். அதன் விளைவு இந்த சுவாமி தேசிகனின் திருவுள்ளம் என்ற தொடர் சொற்பொழிவு.